ಹಿರಿಗಿದ ತಿರುಗಿದ ಜಾಳಿರುವುದೆ ತುಂಬ ಕಣಗರಿಗೆ ಜಾನನೆ ತಾಂಡವ ನೃತ್ಯ ಕರಿಗೆ ಜಾನನೆ ತಾಂಡವ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಎಲ್ಲೋರ್ಕುಂ ನಮಸ್ಕಾರಂ, வணக்கம். இந்த பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி ஹரிகதா இந்த தொடர்ல போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், இனியும் சில வாரங்களுக்கு அப்பாக்கும் பல ஜகத்குரு சத்குருமார்களுக்கும் இடையே நடந்த தொடர்பை பத்தி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு, அந்த வரிசையில போன வாரம் மகா பெரியவாவுக்கும் அப்பாவுக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை பத்தி சொன்னேன். அந்த வரிசையில இன்னைக்கு புட்டபர்த்தி சாய்பாபாவிற்கும் அப்பாவிற்கும் இருந்த தொடர்பை பற்றி சொல்ல போறேன். எங்க பெரிய அக்கா, அதாவது மௌலிக்கும் மூத்தவள் பத்மா ராமநாதன், அவ வந்து ஒரு மிகப்பெரிய சத்யசாய்பாபா பக்தை. பட் எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப நாள் சாய்பாபாவுடைய ஒரு தொடர்பு இல்லாம தான் இருந்தது. பரிட்சம் இல்லை அப்பாக்கும் பாபாக்கும். ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்தது. பெங்களூர்ல ஒரு பெரிய பாபாவோட பக்தை சாய் மாதா அப்படின்னு தெலுங்குல ஒரு புக்லெட் பாபாவை பத்தி எழுதியிருந்தாங்க. அதை சென்னையில இருந்த பாபாவுடைய பக்தர்கள் படித்து விட்டு, இது ரொம்ப நல்லா இருக்கே, இதை தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும், தெலுங்குல எழுதின அந்த நெறி கொஞ்சம் கூட குறையாமல், பக்தி ரசம் கொஞ்சம் கூட குறையாமல் வந்து தமிழ்ல யாரு டிரான்ஸ்லேட் பண்ணுவான்னு தெரியலையே, சரி பாபாட்டியே கேட்டலான்னு சொல்லிட்டு அவங்க போய் சத்யசாய்பாபா கிட்ட, இதை வந்து இந்த சாய் மாதா புக்கை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம், யாருன்னு எங்களுக்கு தெரியல, யார் பண்ணுவா அதை நல்லா அப்படின்னோடனே, பாபா வந்து மெட்ராஸ்ல பாலகிருஷ்ண சாஸ்திரின்னு அவர்கிட்ட போய் கொடுங்க, அவர் நல்லா பண்ணி தருவாருன்னு சொன்னான். திடீர்னு ஒரு நாள் அந்த பாபா பக்தர்கள் அந்த புக்லெட் எடுத்துன்னு அப்பாட்ட வந்து, சத்யசாய் பாபா உங்களை இந்த டிரான்ஸ்லேட் பண்ணி தர சொல்றாருன்னு அப்பாக்கா பெரிய ஆச்சரியம். சத்யசாய் பாபாவுக்கு பாலகிருஷ்ண சாஸ்திரின்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுமா? அது அந்த ஆச்சரியத்தோட அப்பா அந்த வேலையை எடுத்து செவ்வனே செய்து முடித்தா. ஒரே ஒரு ரிக்வஸ்ட், இதுக்கு ஒரே ஒரு பிரதிபலன் என்னன்னா, என்ன பாபாட்ட ஆஷின் போய் பரிச்சயப்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, அதே மாதிரி அந்த புக்கு நல்லபடியாக வெளிவந்தது. அப்புறம் அப்பா பெங்களூர்லயோ இல்ல ஹைதராபாத்லயோ எங்கேயோ இருந்த போது அங்க பாபா கேம்ப்ல இருந்தார். அவங்க நேரம் போய் அப்பா பாபாவை பார்த்தா, அவர் ஆசீர்வாதம் பண்ணி அவர் விபூதி வரவழைச்சு கொடுத்தார். அந்த விபூதியை கொண்டு வந்து எங்க அக்கா பத்மா ராமநாதன்ட்ட கொடுத்தோன்னா அவளுக்கு புலகாங்கிதம் அடைந்தாள். இப்படிதான் அப்பாவுக்கும் பாபாவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது. சுந்தரம் அப்படின்னு இப்ப கூட பாபா கோவில் இருக்கு கிரீன்வேஸ் ரோடு பக்கத்துல, அது அப்ப கட்டு முடித்த புதுசு. அது நாங்கள் அப்பொழுது இருந்த ராஜா அண்ணாமலபுரம் ஸ்ரீனிவாச அவினியூக்கு ரொம்ப பக்கம். ஸோ எப்பெல்லாம் பாபா அந்த சுந்தரத்துக்கு வராரோ அப்பெல்லாம் எங்க அக்கா வந்து எங்க வீட்டில் வந்து தங்கிடுவோம். ஏன்னா கார்த்தால ராத்திரி டைம் பார்க்காம அவ அங்கேயே தான் பாபா கிட்டே தான் இருப்போம். அப்போ அந்த சாயந்தர வேளையில் என்னன்னாக்க, அந்த கிரீன்வேஸ் ரோடில் கொஞ்சம் இருட்டா ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கும். அதனால எங்க அப்பாவுக்கு வந்து நிகழ்ச்சி இல்லாம அப்பா ஃப்ரீயா இருந்தாருன்னா அவங்க வந்து, அப்பா எனக்கு கொஞ்சம் கார்ல கொண்டு போய் அங்கே டிராப் பண்ணிட்டு பிக் பண்ணிட்டு வந்திருப்பாங்கலாம், ஒரு இருட்டா இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு மாலை பொழுதுல வந்து அப்பா அவளை கொண்டு போய் சுந்தரத்துல டிராப் பண்றா. அப்பா நீ வாயேன்னா, இல்ல இல்ல நான் வரல, நான் அங்க வந்தேன்னாக்க என்ன சுத்தி எல்லாரும் நின்று நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவா, அவர் இருத்த மாதிரி அது நடக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல, நான் காதலியே உட்காந்துட்டு அவர் பேச்சை கேட்கிறேன்னு சொல்லிட்டா. நீ முடிஞ்ச உடனே வா, நான் பிக்கப் பண்ணிட்டு போறேன். ஸோ அங்க ஒரு இருட்டு மரத்தடியில அப்பா காரை பார்க் பண்ணிட்டு இன்காக்னிட்டோ தான் இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு தலையில முண்டாசு எல்லாம் கட்டின்னு உட்காந்துட்டு இருக்கா. அங்க பக்கத்துல சுந்தரம்ல சாய்பாபாவுடைய லெக்சர் ஆரம்பிக்கிறது. கேட்டு கேட்டு பரவசம் அடையறா, இவ்வளவு விஷயங்கள் தெரியுமா அவருக்கு, இவ்வளவு விஷயங்கள் தெரியுமா, அதுவும் இவ்வளவு எளிமையா சொல்றாருன்னு அப்பா பூரிச்சு போய் கேட்டுனே இருக்கா. அந்த லெக்சர் முடிஞ்சு அவர் கிளம்புறார் அப்படின்ற ஒரு சிக்னல் கிடைக்கிறது. சரி அவர் கிளம்பிட்டார், பத்மா வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வெயிட் பண்ணே இருக்கும்போது, ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல அந்த இருட்டுல அப்பா கார் பக்கத்துல ஒரு ஃபாரின் கார் வந்து நிக்கிறது. அதுல இருந்து பாபா இறங்குறார். சாஸ்திரி காரோ மீரோ இக்கட உன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு திருப்பி தக்குன்னு கிளம்பிட்டேன். அப்பாவுக்கு நான் தலையில முண்டாசு கட்டின்னு உட்காந்துருக்கேன், அது இருட்டுல எப்படி பாபா என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். பத்மா வந்தா, என்னப்பா நீ இங்க வந்துருக்கலாமே, பாபாவை பார்த்துருக்கலாமே, நான் வந்து அங்க பாபாவை பாக்குறதுக்கு பாபாவை இங்க வந்து என்ன பாத்துக்க போயிட்டாருமா அப்படின்னு ஒண்ணு அவளுக்கு பரவசம் அடைஞ்சா. இதுல வந்து ஒரு சோக கண்டத்துக்கு வரும். அந்த அக்கா பத்மா ராமநாதன் ஒரு மிட் தேர்ட்டிஸ்ல இருக்கும்போதே அவளுக்கு வந்து ஸ்டமக்ல கேன்சர் வந்து அவள் டெட் பெட்ல போக வேண்டியதா போயிடுது. அப்பா வந்து ஹைதராபாத்ல கதை சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாபா அங்க இருக்க,
எங்க சித்தப்பா கூட பாரு டி எஸ் வல்லீசன், அவர் குடும்பமே மிகப்பெரிய பாபா பக்தர்கள். அவர் வந்து வல்லீசன் வந்து, பாலா நீ பாபா இங்க இருக்காரு, நீ வா, பத்மாவுக்கு வந்து உடம்பு சரியானோம் அப்படின்னு நம்ம போய் அவர்கிட்ட வேண்டி போனோம். அப்பா இல்லடா, அது என்னோட கர்மம், அவளோட கர்மம், அந்த கர்மாவை தீர்த்து வையின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குருமார்கள்ட்ட போய் கேட்க கூடாதுடா அப்படின்னு. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, நம்ம போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பா கம்பல் பண்ண எங்க அப்பா ஹைதராபாத்ல அவர் தங்கியிருந்த இடத்துக்கு போறா. இருட்டில் உட்கார்ந்திருந்த எங்க அப்பாவை வந்து பார்த்த பாபா அங்க போய் நேரம் நிற்கும்போது கண்டும் காணாமலும் சென்று விட்டார். அப்பாவோட பேசவே இல்லை. அப்பா இதான் நான் சொன்னேன் பத்தியா அப்படின்னா, இது நடந்து கொஞ்ச நாள்லயே அவளுடைய இறுதி காலமும் வர ஆரம்பித்தது. இதுல ஒரு டபுள் சோகம் என்னன்னாக்கா, ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்க வீடு அண்ணாமலைபுரத்துல இருந்தா, அவளுடைய கிரகம் வந்து குப்புசாமி தெரு டிநகர்ல. அவளுக்கு வந்து குழந்தைகள், மூன்று குழந்தைகள், முதல்ல உமா மகேஸ்வரி அப்போ எட்டாம் கிளாஸ் படிச்சிருந்தா வித்யோதயால, அடுத்தது கல்யாண் ராமன் ஒரு ஏழாம் கிளாஸ் படிச்சிருந்தான் பிஎஸ்பிபியில, அடுத்தது கடைசி கடைக்குட்டி சதீஷ் கிருஷ்ண பிரசாத் அவங்க ஸ்கூல்ல சேர்க்கல, இவா மூணு பேர் இருந்தான். இதுல என்னாச்சுன்னா, அந்த உமா மகேஸ்வரி வித்யோதயா ஸ்கூலுக்கு பரீட்சைக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது பாத்ரூம்ல எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு ஷி பாஸ்ட் அவே. அந்த சோகம் எங்க அப்பாவுக்கு வந்து பேத்திய பறி கொடுத்த சோகம், எங்க அக்கா டெட் பெட்ல இருக்கும்போது தன்னுடைய பெண்ணை பறி கொடுத்த சோகம், இதுல இருந்து அவங்க எப்படி மீண்டான்னா, அது பாபா தான். எங்க அக்கா கடைசி மூச்சு வரைக்கும் கையில பாபா 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 போட்டோதையா வச்சிருந்தே இருப்போம். அவ உயிர் பிரியும் போது கூட அப்படியே பாபா தலையில வச்சிருந்துதான் உயிர் பிரிந்தது. அவ்வளவு பெரிய சோகத்தில் இருந்து எங்களுடைய குடும்பமும் எங்க அப்பா மீனா மீண்டு வருவதற்கு பாபா உடைய பக்தி தான் மிகவும் உறுதுணையாக இருந்தது என்றால் அது மிகையாகாது. வித் திஸ் ஃபியூ வேர்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அப்பாவுடைய தியாகராஜ சரித்திரத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்கலாம். சுவாமிகளுடைய கீர்த்தனத்தினுடைய விசேஷமே இதுதானே, அவர் பல்லவி அனுபல்லவி சரணங்களிலே ஏற்பட்டிருக்கிற பாவம் எங்க அனாதிருஷ்யமானது. பல்லவியிலே ஒரு கேள்வி, அனுபல்லவியிலே ஒரு அதுக்கு எதிர்ப்பு, சரணத்திலே முதல் சரணத்திலே அதுக்கு சமாதான ஆரம்பம், சரணத்திலே இரண்டாவது அடியிலே அது உபசம்ஹாரமான தீர்ப்பு. இப்படி வச்சு தர்க்கசாஸ்திர ரீதியில தானே கீர்த்தனங்களே கேட்கிற போது, ஏ வர்ணி எதுக்காக என்ன பிறப்பிச்சே, ஏண்டா தியாகராஜா ஏண்டா இப்படி இருக்கேன்னு கேட்கிறேடா சுவாமி, நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க வருத்தப்படாதீங்க, ஒரு புள்ள தகப்பனார்ட்ட சொல்றான் இல்லையா, அப்பா நான் இப்படி இருக்கேன்னு நீ கவலைப்படாத, நான் ஒழுங்கா இருப்பேன். அது மாதிரி இந்த தியாகராஜ ஏன் பிறந்தான் நீ கவலைப்படாதே ராமா. சரி, என்னவோ அபிப்பிராயம் இருக்கு உனக்கு சொல்லு, என்ன வேணும் உனக்கு? ஸ்ரீபதி ஸ்ரீராம சந்திராணி காரியத்துக்காக என்ன பிறப்பிச்சேன் நீ வருத்தப்படாதே, நீ வருத்தப்படாதே, நீ வருத்தப்படாதே ராமா, நான் சரியா இருக்கேன் ராமா. என்னடா வேணும் உனக்கு, என்ன வேணும்? மனசுல ஏதோ ஒரு குறை இருக்கா போல் இருக்கு, அதை சொல்ல முடியாது தவிக்கிறீ, சொல்ல என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு மாட்டா, எனக்கு என்ன வேணும் சொல்ல? ஒரு பத்னி தன் புருஷனிடத்துல பேசுற மாதிரி இருக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன வேணும்? ஒண்ணு மாட்டா, ஒண்ணு மாட்டா, என்ன வேணும் சொல்ல, எனக்கு ஒண்ணு மாட்டா. ஒண்ணு வேண்டாங்கிறீங்க, என்னமோ வேணும் போல் இருக்கு, உனக்கு என்ன வேணும், உன்னோட அபிப்பிராயம் என்ன, உங்களுக்கு தெரியாதா அது, என்ன கேட்கணுமா? ஸ்ரீராம உனக்கு தெரியாதா என் வாக்குல இருந்தா வரணும்? சரி, என்ன வேணும்? நீ உன்னை பாடுறோம் ராமா,
உன்னுடைய ராமச்சரித்திரத்தை நான் பாடணும் ராமா, எனக்கு ஆசை இருக்குப்பா. அதுக்கு சொல்றியா? அப்படி இருந்தா நீ எதுக்கு ராமாயணத்தை பாடணும்? ராமாயணம் பாடினவா எத்தனை பேர் இருக்கா? இத்தனை பேர் அந்தந்த பாஷையில் அந்தந்த பெரியவாள் பாடினாலே, நீ வேற புதுசா பாடுறிய? புதுசா நீ ராமாயணம் பாடினா யாராவது பாடுவோம்? ராமாயணம்னா உடனே வால்மீகியும் கம்பரிதான் பாப்பன். நீ பாடன ஆசையா இருக்க? நீ எதுக்கு அப்படி கேட்கறீங்களா? என்ன பாடப்படாதா? வால்மீகாதி பண்ணி வால்மீகாதி மகரிஷிகள் இன்னும் எத்தனையோ நரர்கள் இவாளெல்லாம் பாடினா வாஸ்தவம் தான். நான் பாடப்படாதா? எனக்கு ஆசையா இருக்கு. நீ ஆசையா இருக்குன்னு பாடினா நூத்த கேட்கணுமே. நான் புதுசா ஒரு ராமாயணம் எழுதிருக்கேன், நீங்கள் எல்லாரும் பாராயணம் பண்ண வேண்டியது. யார் பாராயணம் பண்ணுவா? இவன் வீட்டுல கூட ஒருத்தர் பாராயணம் பண்ண மாட்டான். அப்படி சொல்றியா? அப்ப சொல்ல தேஜமா பாரு. ஒண்ணு உண்டு ராமா. மிருதங்கதாளங்களோடு கூடவே சொகசாக சேர்த்து அப்படியே நாதமயமாக ஆக்கி உன்னை மறக்க செய்யணும். நீ வேற ஒண்ணு நினைக்க முடியாது, பண்ண முடியாது, வேற நினைக்கப்படாது. நீ அது மாதிரி பண்ண முடியுமா? அந்த தீரன் யாரு? கில்லியா இருக்கான் ஐயா? அவன் யாரு? அயோத்தியாபுரியிலே அஸ்வமேத மகாமண்டபத்திலே தெரு வீதியிலே கானம் பண்ணி கொண்டு போன ரெண்டு குழந்தைகளுடைய வாக்கியத்தை கேட்டு ராமா, மேல உயர்ந்த சிம்மாசனத்திலே உட்கார்ந்து இருக்கிற பிரபுவா இருக்கிற நீ அந்த சபையும் மறந்து புபூஷயாசக்தமனாபபூவா அந்த குழந்தைகளுடைய பக்கத்திலே போகணுங்கிற எண்ணத்தினாலே கொஞ்சம் கொஞ்சமாய் படிப்படியாய் நகர்ந்து 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 வந்து அந்த குழந்தைகளுடைய பக்கத்திலே உட்கார்ந்து கேட்டியே நீ. அந்த குழந்தைகள் குஷன்ல அவன் உன்னுடைய குழந்தைகள், பாட்டினது உன்னுடைய கதை, சொன்னது உன்னுடைய சந்திசியிலே, அது உண்மயமாகாச்சு. அந்த தீரர்கள் மாதிரி எனக்கு எப்பொழுது கிடைக்கும்? அது நிகமசீரோர்த்த பூக்கள் அப்பா உன்னுடைய பாட்டை கேட்கணும்னு வந்தேன், நீ பாடு. அவர் கேட்க தான் பாடுற பொழுது மெய்மறந்து போனார். இங்கேயே இன்னைக்கு ஆதித்யம் வச்சு கொள்ளணுமே. ஆகட்டம், காவேரிக்கு போயிட்டு வரேன்னு போனார், வரல. சாயங்காலம் வரைக்கும் காத்திருந்தார், வரல. தெரியவா வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா ஏதோ தோஷம் கண்ணில் பட்டிருக்கணும். நம்ம வீட்டில் ஏதோ ஒரு அஸ்ரத்தையோ ஆலசியமோ என்ன தோஷமோ என்னவோ தெரியலையே துக்கப்பட்டு இருக்கிற சமயம் சாயங்கால வேளே. அன்னைக்கெல்லாம் தான் சாப்பிடல, தூக்கமும் இல்ல, விழிப்பும் இல்ல, சொப்பனமும் இல்ல, மூன்று அவஸ்தைகளும் சேரும்படியான சமயம். அதவை மாணிக சுரா சுரசய உசேஷய நிஜாலோகனமுகுள சந்திரிகோல்லாசன பூர்ணச்சந்திர பிரவாகத்திலே நாரத மகர்ஷி தெரிஞ்சாருங்க. ஹே தியாகராஜா, பகவான பாடக்கூடியதான எந்த சக்தியோ அதை உனக்கு கொடுத்தேன். சுகசுகா மிருதங்க தாளமு ஜதகூர்ச்சி சொக்கச்சேயு தீருடு. உன்னுடைய கிரகத்துக்கு வந்தவன் நானே. உன்னுடைய சங்கீதாமிரத்தை பானம் பண்ணின பிறகு இன்னொன்று வேண்டியதில்லை எனக்கு. நான் கொடுத்திருக்கிற ஸ்வராரணம்ங்கிற கிரந்தத்தை எடுத்துப்பாரு, உனக்கு வேண்டியதான லட்சணங்கள் அதிலே தெரியும். ஓடினார் ஸ்ரீநாரத முனி குருளார கண்ணதிரி குருளாயரங்க மனதார கோரிதி குருளாய கருளார கண்ணதிரி வத்துராயரிதர குருளாய கல்வி ஏனாலும் தபமோ
கண்ணார கண்டேனே. என் மனசுல நினைச்சு மனசார கோரிது, என் மனோபீஷ்டத்தை தெரிஞ்சு தான் தோண்டினானே. அவர் யாரு? சரதீந்துனி பாகர, பரிசுத்தமாயிருக்கிற தாவல்யமாயிருக்கிற பூர்ண சந்திர பிரவாகத்திலே ஆனந்தமயமான ஞான சமுத்திர ஞான கௌமுதி அவர். சகல லோகுல குசத்குருடனு சதானே நதனு அனுசு ஸ்ரீஹரி பிரகடமு பக கீர்த்தி நொசகனே. அந்த பகவான் ஹரி என்ன சொன்னான்? நானே நாரதர், நாரதரே நான். சகல லோகத்துக்கும் நாராயணன் குரு. அந்த நாராயணன் நாரத ரூபத்திலே சஞ்சரிச்சுட்டு இருக்கார். ஓடினார் அந்த சுரார்ணவங்கிற கிரந்தத்தை எடுத்து வாசிச்சார் அங்கே. அது பரம ரகசியம். ரஜத கிரி சூடு நகஜ குர்மபூரு. பார்வதிக்கு பரமேஸ்வரன் சொன்ன ரகசியம் இன்னைக்கு வெளியாயிடுச்சு. அவ சத்திபதிகள், அவ தனியா ஒருத்தர் ஒருத்தர் பேசின்ற விஷயத்தை இப்படி ஊரெல்லாம் தெரியும்படி ஆயிடுச்சு. கைலாசே சந்தியோஷம் கருத்தானந்த நந்தனம் தச்சிவா கேவலம் பசியத் அந்யத்தன பசியதி. அந்த சம்புருடைய நடனத்தை பார்வதி ஒருவளுக்குத்தான் தெரியவது. அவளுக்கு ஏற்பட்டிருக்கிறதான ஆனந்தத்தை லோகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூடவே அந்த பரமேஸ்வரன் அம்பலத்திலே ஆடினான். அங்கே உண்டானது எத்தனையோ சூத்திரங்கள். பாணினி வியாகரணத்தை எழுதினாள். பதஞ்சலி யோக சூத்திரத்தை தேடினார். பரதர் திவ்யமான சங்கீத சாஸ்திரத்தை கொண்டு வந்தார் அங்கே. அது ஏகாந்தமாய் சொல்லியிருக்கிறதான அநாகதம் ஆகதமாய் வெளியே வந்தது. அந்தர்முகமான நாதவித்தை எனக்கு வெளியிலே வந்தது. ஆகாஷ சரீரமு பிரம்மமரே ஆத்மாராமரி சூது. இந்த சங்கீத வித்தையினாலே தெரிஞ்சு கொள்ளக்கூடியது என்ன? எந்த ஆகாசத்திலே விளங்கிக் கொண்டிருக்கிறதான பிரம்மானந்தமோ அது இங்கேயும் இருக்கு. சின்மய லீலாவினோ நமது வெளியே சப்தஸ்வரமயமான சங்கீதம், உள்ளுக்குள்ளே ஓங்காரமயமானது. இந்த ஓங்காரமே சப்தஸ்வரமாக உண்டாச்சு. தரரு சாமாதுலல்லோ வரகாயத்ரி ஹிருதயமுல சுரபூசுர மானசமுல. வேத சம்மதம் அது, காயத்ரியினுடைய விவரணம் அது. நாபீஹ்ருத்கள் தரசன நாசாதுலயல் நாபி ஹிருதயம் கண்டம் நாக்கு மூக்கு. இந்த இடத்தை தொட்டு சரீரமே வீணை. இந்த வீணையினுடைய பல மெட்டுகளிலே தொட்டு தொட்டு உண்டாகும்படி ஆன நகாரம் பிராணநாமானம் தகாரமனலம் விதுகு தஸ்மாத் பிராணாக்ரிசம் யோகாது நாதவித்யபிதீயதே பிரணல்ல பிரணவநாதமு சரமுலை பரங்கே. அந்தர்முகமான நாதம் பிரணவநாதம், வெளியிலே விளங்கக்கூடியது சப்தஸ்வரம். என் ராமன் யாரு? அவன் யோகிகர் தியான கம்யமான துரிய நிலையிலே இருக்கிறவன், அந்தர்முகமானவன். ஆனால் வெளியிலே அவன் கீர்த்தன பரனாய் கீர்த்தி உள்ளவனாய் சகல கல்யாண குணங்களோடு கூடினதான சரித்திர புருஷனாக விளங்கிக்கிட்டிருக்கான். கேட்டீர்களா? கேட்டு ரசித்தீர்களா? நான் சொன்ன மாதிரி மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு குருமாருக்கும் அப்பாவுக்கும் இருந்த ஒரு தொடர்பை பற்றி பேசுவோம். அதுவரை வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். பிரம்மா நாரத ஏவஜ பிரதிமயோ சங்கீத சாஹித்யோ யோ ராமாமிருத பான நிர்ஜித சிவ தம் தியாகராஜம் பஜே.